அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு TN43 கிச்சன் விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பச்சரிசி, ரேஷன் பச்சரிசி வச்சு முறுக்கு. இதுக்கு வந்து நான் ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன் டம்ளரு. அந்த டம்ளரில் 1.5 கப்பு பச்சரிசி வந்து நல்லா வாஷ் பண்ணி ஊற விட்டுருக்கேன். ஜஸ்ட் 1 ஹவர் ஊறுனா போதும். அதுக்கப்புறம் நார்மலாக தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு ஒரு வெள்ளை கிளாத்தில் வந்து இது ஃபேனுக்கு அடியிலையும் ட்ரை பண்ண வச்சுருங்க. அதுக்கப்புறம் அதே மெஷரிங் கப்பில் 1/4 கப்பு உளுந்து, 1/4 கப்பு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். பொட்டுக்கடலையும் பொடிச்சிடணும். உளுந்து வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி தான் அரைக்கணும், இல்லைன்னா நம்மளுக்கு வந்து நல்லா இருக்காது. நம்மளுக்கு அந்த வேணுங்கிற கிறிஸ்பினஸ் கிடைக்காது. அதனால் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அரைச்சிக்கோங்க உளுந்தை. அப்புறம் இதில் வந்து மிளகா பொடி வந்து போட்டால் ரெட்டிஷ் கலர் ஆகிடும். நான் பச்சை மிளகா வந்து அரைச்சி அதோட சாறு மட்டும் எடுத்திருக்கேன். அதோடய ஜூஸு அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். பொட்டுக்கல்லையும் அடிச்சுட்டு இந்த உளுந்தையும் அடித்து 3 அரிசியும் நம்ம வந்து இது மாதிரி 2 ஜலிச்சதுக்கப்புறம் அரிசியும் மிக்சிலையும் நான் கிரைண்ட் பண்ணிக்க போகிறேன். இது 2 நல்லா ஜலிச்சிடலாம். அடுத்தது அரிசியும் நான் வந்து மிக்சிலேயே கிரைண்ட் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு குவான்டிட்டி ஜாஸ்தியாக இருந்தால் நீங்கள் வந்து மாவு மிஷின் மில்லில் கூட கொடுத்து அரைச்சிக்கலாம். அவ்வளோதான், இதுவும் எடுத்து ஜலிச்சாச்சு. இப்போ ஒரு பவுலில் வந்து நான் பொட்டுக்கடலை அப்புறம் உளுந்து அரிசிமா போட்டிருக்கேன். கொஞ்சம் பெருங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த பச்சை மிளகாவோட சாறு, வெண்ணெய், உப்பு, ஓமம், எல்லாம் வந்து பிளாக் யூஸ் பண்ணாலுமே ஓகே, இல்லை உங்கள்கிட்ட ஒயிட் இருந்தால் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். பிளாக் யூஸ் பண்ணால் அது ஒயிட்டுக்கு பிளாக் பிளாக்காக தெரியும். அவ்வளோதான். இந்த பட்டர்லேயும் வந்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம நார்மல் பிஸ்கெட்கெல்லாம் பண்ணுவோம்ல அந்த மாதிரி. அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ வாட்டர் தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணி நம்ம கெட்டியாக சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது இடியாப்பம் மாவில் வச்சு நான் ஒரு ரெசிபி நெக்ஸ்ட் அப்லோட் பண்ண போகிறேன். தண்ணியும் போட்டு நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சுக்குங்க. நீங்கள் இன்னும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை டர்ன் ஆன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நான் அடுத்தடுத்து போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஆயில் வந்து ப்ரீஹீட் பண்ணிடலாம். மாவு ரெடி ஆயிடுச்சு. ஆயிலை ப்ரீஹீட் பண்ணிவிட்டு முறுக்கு வந்து புளிஞ்சு அதில் போட்டுற வேண்டியது தான். முறுக்கு வந்து நம்ம டைரெக்டாக இதில் புளிய முடியாது. அதனால் நம்ம எதில் வந்து புளிய போகிறோமோ அந்த அச்சை வந்து டிசைட் பண்ணிக்கோங்க. நான் வந்து நார்மல் வந்து இந்த வேண்டான்னு சொல்லிட்டு நான் நார்மல் வந்து இந்த மாதிரி அச்சு தான் எடுத்தேன். எடுத்து வந்து அதில் முதல்ல நல்லா எண்ணெய் தடவி அதில் மாவு போட்டுட்டேன். போட்டுட்டு புளிஞ்சு புளிஞ்சு ரெடியாக வச்சுக்கிட்டேன். இந்த கீழே ஒரு கரண்டி ஏதாவது வச்சு, நம்ம சாப்பாட்டு கரண்டி அந்த மாதிரி வச்சு புளிஞ்சுக்குங்க. இல்லைன்னா தட்டு வச்சு புளிஞ்சிட்டு அப்புறம் போட்டுருங்க அதில் சூடாக இருக்கிற எண்ணெயில். நீங்கள் எந்த ஷேப் வேணாலுமே எடுத்துக்கலாம். நம்ம போட்டோன்னே திருப்பாதீங்க, ஏன்னா வந்து நம்ம பச்சையாக இருக்கும், அதனால் உடைய சான்சஸ் நிறைய இருக்குது. அதனால் கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் டர்ன் பண்ணி விடுங்க. உங்களுக்கு வேணும்னா இந்த மாதிரி கொஞ்சம் ஒயிட்டிஷ் கலர்லேயே எடுத்துக்கலாம், இல்லைனா கொஞ்சம் நல்லா ப்ரௌனிஷ் ஆனதுக்கப்புறம் கூட எடுத்துக்கலாம். பாருங்க, நான் இப்போ எப்படி புளிகிறேன்னு காட்டுறேன். இப்படி புளிஞ்சு ரெடியாக வச்சுக்கோங்க. பிகினர்ஸும் 2-3 டைம் போட போட உங்களுக்கு வந்துடும். இந்த மாதிரி ஒரு கரண்டியோ இல்லை தட்டுலையோ வச்சு தான் முதல்ல புளிஞ்சு போடணும். நம்ம டைரெக்டாக போட முடியாது.
போடுறவங்க இருப்பாங்க, ஆனால் பிகினர்ஸ் வந்து இந்த அந்த மாதிரி ட்ரை பண்ணாதீங்க, இப்படியே ட்ரை பண்ணுங்கள். இந்த ஆயில் ஹீட் பண்ணதில் போட்டுருங்க. அவ்வளோதான் நம்மளுக்கு சுவையான பச்சரிசி முறுக்கு ரெடி. பாருங்கள் நான் இப்போது உடச்சி காட்டுறேன், எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். அவ்வளோதான் நம்மளுக்கு டேஸ்டியான தீபாவளிக்கான பலகார முறுக்கு ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. பை பாய். முறுக்கு செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள்.